Hello friends, welcome back to my channel namumsamipom. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான இறால் பஜ்ஜி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இறால் பஜ்ஜி செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1 கப், பஜ்ஜி மாவு 2 டேபிள்ஸ்பூன். உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இல்லனா நீங்க கடலை மாவு கூட 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இறால் 1/2 கிலோ. இந்த இறால 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளும் கொஞ்சமா உப்பு சேர்த்து 1/2 கிட்ட மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு தண்ணி. இப்போ ஒரு bowlல 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பஜ்ஜி மாவு. உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இல்லனா நீங்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இறால் பஜ்ஜி நல்லா உப்பி வரதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சிருக்க இறாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல திக் பேட்டர் மாதிரி இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இறால் பஜ்ஜி பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் பெரிய கரண்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பட் இவ்வளோ கொஞ்சமாக எடுத்து ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உள்ள வேகும். ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை ஒரு அகலமான கரண்டியோ எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பஜ்ஜியும் ஊற்றிட்டோம் எண்ணெயில். கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குன்னு. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் இவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க பேட்சையும் ஊற்றிக்கலாம். இறால் பஜ்ஜி போடும்போது நீங்கள் சின்ன சின்னதாக இருக்க இறாலையே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சின்ன இறாவாக போட்டிங்கன்னா நம்ம கரண்டியில் அள்ளி ஊற்றிக்கலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய இறாலை எடுத்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் பஜ்ஜி மற்ற பஜ்ஜிலாம் போடுற மாதிரி ஒரு இறால் எடுத்து மாவில் டிப் பண்ணி அப்புறம் எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம். இது சின்ன இறாலாக இருக்கவே நான் மொத்தமாக மாவோடவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இறாலை வச்சு நார்மலாக நம்ம குழம்பு, பிரியாணி, கிரேவி இதை மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு முறை இந்த இறால் பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இறால் பஜ்ஜியை நீங்கள் தேங்காய் சட்னியோட அப்புறம் டீயோட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நமக்கு எவ்வளோ ஈஸியாக செம டேஸ்டியான இறால் பஜ்ஜி 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.